ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் ஜூஸை எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பாவக்காய் ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு பாவக்காய், ஒரு நெல்லிக்காய், சிறிதளவு மஞ்சத்தூள், அரை தேக்கரடி மிளகு சீரகம், தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி நெல்லிக்காயை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். உப்பை போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். இதுபோல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும். இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை கலந்து சாப்பிடலாம். அருமையான பாவக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அவை என்னென்னு பார்க்கலாம். இதன் ரசாயன கலவை வைத்து தான் இதனோட மருத்துவ குணங்களை கண்டறியப்படுகிறது. அவை என்னென்னு பார்ப்போம். 90% ஈரப்பதம் இருக்குது. 2.1% கார்போஹைட்ரேட் இருக்குது. 0.2% ப்ரோட்டீன் இருக்குது. 0.3% ஃபேட் இருக்குது. 0.9% மினரல் இருக்குது. 2.3% ஃபைபர் இருக்குது. விட்டமின் ஏ, B1, B2 அண்டு சி போன்றவை இருக்குது. கைலி அரோமெட்டிக் எசென்ஷியல் ஆயில் என்னென்ன இருக்குன்னா கரோட்டீன், ஃபாரோனைன், சரோட்டீன், மெனரோடீசின் போன்ற ஆயில் தன்மைகள் உள்ளன. மேலும் 0.2% கால்சியம், 3.8% மெக்னீசியம், 6.4% பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான உடலுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் உள்ளன. அடுத்தது என்னென்ன நோய்களை குணப்படுத்துதுன்றத பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமான பயன்களை தருது. அதை எப்படி சாப்பிடணும்னா, சிறிய பாவக்காயாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம், பெரிய பாவக்காய் இருந்தால் 1 எடுத்துக்கலாம். அதோட நெல்லிக்காயை சிறிய துண்டுகளாக வெட்டி போட்டு ரெண்டுத்தையும் அரைச்சி ஜூஸாக சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையும். வெறும் பாவக்காயை சாப்பிடாம துவர்ப்பும் கசப்பும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தான் சர்க்கரை நோய் குறையும். மேலும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் பொழுது குழந்தைகளுக்கு சிவப்பணுவை கூட்டித்தரும். நம்ம உடலில் அதிகப்படியாக யூரிக் ஆசிட் இருந்தால் அவற்றை வெளியேற்றும், வாயு தொல்லையை நீக்கும். மேலும் அந்த காலத்தில் காது கேட்காதவர்களுக்கு இந்த பாவக்காயை நீல வாக்கில் வெட்டி கடுகு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை காதில் ஊற்றி வந்தால் காது நல்லா கேட்கும்னு சொல்வாங்க. இந்த பாவக்காய் ஜூஸை தொடர்ந்து 7 சாப்பிட்டுட்டு வந்தாலே உடல் எடை குறையும். இதை குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரையும் கசப்பு தாங்க உடலில் வந்து பக்க விளைவுகளை விளைவிக்கும். ஆனால் இது வந்து இயற்கையான வைத்தியம். இதை கண்டிப்பாக எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள். இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பாவக்காவை வாரம் 3 செய்து அருந்தி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.